உண்மையிலே வந்து கல்யாணம் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் அந்த கண்ணித்திரை இதாகும்போது ரொம்ப வலிக்கும் இல்லையா? ஸோ அதை வலியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு வலியெல்லாம் ரொம்ப இருக்காரு. அது ஒரு ரொம்ப ரொம்ப வெங்காயத்தோள் அளவுக்கு ரொம்ப சதை அந்த மைனூட்டான சதை சதைக்கிலோ இல்லை, ரொம்ப என்ன சொல்லுவாங்க இந்த வெங்காயத்தோள் ட்ரையா ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க, தோல் ரொம்ப வளரலாம், அந்த அளவுக்கு தான் மெலிசாக இருக்காது. ஓ அந்த பெயின்லாம் ஒன்றுமே இல்லாது. இப்போ 100க்கு 90 ப்ளட் பேருக்கு கூட அதெல்லாம் வரும் இல்ல சார்? சில லைட்டாக பேருக்கு வரும், லைட்டாக வரும். பட் அந்த பிளட் வந்து எந்த அதை இன்ஃபெக்ட் பார்த்து எதுவுமே பயந்துருக்கலாம் இருக்காது. இல்ல சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸு? இல்லை பயப்படணும் இல்லாது, பெயின்ஃபுல்ன்றது வேற மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப ட்ரையாக ரொம்ப இருந்து மூடோட ஃபோர் ஃபிளே பண்ணாமல், அதாவது ரொம்ப ட்ரையாக இருந்து ஃபோர் ஃபிளே பண்ணாமல் மனசு கஷ்டமாக இருந்து அந்த மாதிரி பண்ணது, என்றைக்கோ பெயின் இருந்தது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாது. செகண்ட் திங், அவங்க ஃப்ரெண்ட்ஸு சப்போஸ் கல்யாணத்துக்கு முந்தி கல்யாணம் பண்ணாமல் கல்யாணத்துக்கு முந்தி வேறோட தப்பான எதனா ஒன்று பிரச்சனையில் வந்து அவங்க வந்து செக்ஸுவல் பண்ணிக்கிற சொல்ல அந்த பெயின் வந்து செக்ஸனாகவே பெயின் தான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாந்து அவங்க நிறைய மைண்டை மாத்திடுறாங்க. அது பெண்கள் அப்படிதான் சார் நினைச்சிட்டு அப்படிதான் இருக்காங்க. இருக்காங்க. செக்ஸ்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அது பயத்தோடயே பயத்தோடய அதை எதிர்நோக்குறாங்க. அதெல்லாம் இவங்க வந்து சோ தாராளமாக கல்யாணம் பண்ணலாம், ஹஸ்பண்டோட ஹாப்பியா இருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொமான்ஸோட இருந்தா பண்ணா எந்த கண்டிப்பா அந்த பிரச்சனையும் இல்லை. பெயின் கூட வந்து அவங்களுக்கு சுகமா தான் தெரியும் அதுவும் வந்து இல்லையா? ஃபீமேலுக்கு வந்து அந்த பெயின் வராத அளவுக்கு இயற்கை எந்த அளவுக்கு வந்து அந்த வெஜினால வந்து வெட்டு ஆகுறது, அந்த திரவம் சுரக்குது, எல்லா டைமும் சுரக்குது இல்லை. அந்த ஃபோர் பெண்ணை சொன்னால் ஃபீல் பண்ண சொல்ல, அந்த திரவம் சுரக்க சொல்ல, இவங்க இன்சைட் பெனிஸ் வந்து ஆண்களை வெளில விட சொல்ல எந்த பெயினுமே இருக்காது.